அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். காங்கிரஸ் தலையில் இடி, சிறைக்கு செல்லும் ராகுல் காந்தி, ஆர்எஸ் பாரதியை அலறவிட்ட அண்ணாமலை. இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயம், சோழமுத்தா போச்சா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தலையில இடியை இறக்கியிருக்காங்க குஜராத் உயர் நீதிமன்றம். நிச்சயமா ராகுல் காந்தி சிறைக்கு செல்வதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பும் அதனால உருவாகியிருக்கு. இரண்டாவது விஷயம், ஆர்எஸ் பாரதி, ஏன் சார் உங்களுக்கு இது தேவையா, இப்படி வாயை வாண்டடா கொடுத்து இப்படி புண்ணாக்கிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில ஆர்எஸ் பாரதி அவர்களை ரவுண்டு கட்டி தொகத்தோன்னு துவச்சிருக்காரு அண்ணாமலை. அதுலயும் நீ பிடிச்சா மட்டும் அருவா வெட்டாத தம்பி, நாங்களும் வெட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஆர்எஸ் பாரதியினுடைய தோணியிலே ஆர்எஸ் பாரதிக்கு பதிலடி கொடுத்துருக்காரு அண்ணாமலை. இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல் விஷயம் ராகுல் காந்தி சம்பந்தப்பட்டது. சரியா, 2019 கர்நாடக கோளாறு பகுதியில தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ராகுல் காந்தி, மோடி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே திருடர்களாக இருக்காங்க, நாட்டை விட்டு தப்பித்து ஓடக்கூடிய குற்றவாளிகளாக இருக்காங்க, திருடர்களாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சர்ச்சையான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசியிருந்தார். குறிப்பாக மோடி அப்படின்னு சொல்கிறது பெயர் கிடையாது, ஒரு சமூகம், அந்த சமூகத்தை முழுவதுமாக திருடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்லிட்டாரே அப்படின்ற மாதிரி அந்த சமூக மக்களுக்கு இடையில் மிகப்பெரிய ஒரு கோபம் ஏற்பட்டது. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாக ராகுல் காந்திக்கு எதிராக, அதாவது குஜராத் மாநிலம் சூரத் நீதிமன்றத்தில் ராகுல் காந்திக்கு எதிராக அவதூறு வழக்கம் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு ஏறத்தாழ 4 விசாரணையில் இருந்த நிலையில் கடந்த 23 மார்ச் 23 குஜராத் சூரத் நீதிமன்றம் ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்தாங்க. அந்த தீர்ப்பில் ராகுல் காந்திக்கு 2 சிறை தண்டனை சிறை தண்டனையை வந்து நாங்கள் விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதற்கு முன்பாக அந்த சமூக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டார்னா நாங்கள் அத்தோடு விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருந்தாங்க. பட் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவருடைய அந்த எம்பி பதவியும் பறிக்கப்பட்டது. 2 சிறை தண்டனையோடு எம்பி பதவியும் பறிக்கப்பட்டது. மிகப்பெரிய அளவுக்கு இந்தியா முழுவதும் பரபரப்பு ஏற்படுத்தியது. உடனடியாக ராகுல் காந்தி தரப்பிலிருந்து சூரத் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஏப்ரல் 3 இந்த 2 சிறை தண்டனையை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி தரப்பிலிருந்து மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த சூரத் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் 20 அதிரடியான ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க. அந்த தீர்ப்பில் ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட அந்த தண்டனையை நாங்கள் வந்து ரத்து பண்ண முடியாது, இந்த வழக்கை நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க சூரத் மாவட்டத்தினுடைய அமர்வு நீதிமன்றம். அதற்கு பிறகு மறுபடியும் ராகுல் காந்தி தரப்பிலிருந்து உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் போயிருந்தாங்க, குஜராத் உயர்நீதிமன்றத்திற்கு அப்பீல் போயிருந்தாங்க. இந்த வழக்கு வந்து ஏப்ரல் 1 வரைக்கும் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு இந்த வழக்கு வந்து 2 மே 2 ஒத்தி வைக்கப்பட்டது. குறிப்பாக ராகுல் காந்தி தரப்பிலிருந்து ஒரு சில விளக்கத்தையும் கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய வாதத்தில். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட அந்த தண்டனைக்கு வந்து இடைக்காலமாக தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி வென்ற வயநாடு தொகுதிக்கு 3 தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடும், அதனால் ராகுல் காந்தியால் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனால இடைக்கால உத்தரவை நீங்கள் பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பிலிருந்து ஒரு சில விளக்கங்களையும் கொடுத்துருந்தாங்க. வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு இன்று காலை 11 வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதில் ராகுல் காந்தியினுடைய மேல்முறையீட்டு மனுவை குஜராத் உயர்நீதிமன்றம் அதிரடியாக தள்ளுபடி செய்தது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி தரப்பிலிருந்து 2 சிறை தண்டனையை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. அந்த கோரிக்கையும் குஜராத் உயர்நீதிமன்றம் அதிரடியாக நிராகரிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் தலையிலும் ராகுல் காந்தி தலையிலும் மிகப்பெரிய ஒரு இடியாக வந்து இது இறங்கியிருக்கு. அடுத்த கட்டமாக ராகுல் காந்தி தரப்பிலிருந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் இவங்க தாக்கல் செய்த மனு கூடிய விரைவில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கேயும் இறுதி தீர்ப்பாக இது வெளிவந்துச்சுன்னா, இதே தீர்ப்பு உச்சநீதிமன்றமும் சொல்லிட்டாங்கன்னா, கண்டிப்பாக ராகுல் காந்தி சிறைக்கு செல்வது உறுதி.
வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவர் போட்டியிட முடியாத ஒரு நிலை உருவாகும். இதனால் ராகுல் காந்திக்கும் காங்கிரஸுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதாவது மோடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சமூகத்தை ரொம்ப கேவலமாக பேசியிருந்தார் ராகுல் காந்தி, அதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னா அது அத்தோடு போயிருக்கும். பட் இதை இவ்வளவு தொலைவுக்கு கொண்டு வந்ததே அவருடைய பிடிவாதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. உடனடியாக இதுக்கு மோடி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக முட்டுக் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதாவது மோடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சமூகத்தை திருடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுவே நீங்க யோசிச்சு பாருங்களேன், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஜாதியை அந்த ஜாதியினுடைய அடையாளத்தை பயன்படுத்தி இவங்கெல்லாம் இப்படிதான் சொன்னா எந்த அளவுக்கு தமிழகத்தில் ஜாதி கலவரம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துங்க. ராகுல் காந்தி அவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய நபர் இது கூட தெரியாம பேசியிருக்காரு, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை திருடர்கள்னு சொல்லியிருக்காரு, அதனால பகிரங்கமா அவர் மன்னிப்பு கேட்டிருக்கணும். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு அவருக்கு இந்த மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல வந்து அவர் மாட்டியிருக்கிறது. பாப்போம் அடுத்த கட்டமா உச்ச நீதிமன்றம் என்ன மாதிரியான தீர்ப்பை கொடுக்க போறாங்க, ராகுல் காந்தி கண்டிப்பா சிறைக்கு செல்வாரா, அடுத்த கட்டமாக நாடாளுமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு காங்கிரஸ் கட்சி எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இரண்டாவது விஷயம், அதிரடி அரசியலுக்கு பெயர் போன தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி இவங்க இடையில மிகப்பெரிய ஒரு வார்த்தை போரே வந்து தொடங்கியிருக்கு. ரீசெண்டாக கோவையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அண்ணாமலை அவர்கள் திமுகவுடைய இந்த மின்சார வாரியத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு ஊழல்கள் சம்பந்தமாக பேசியிருந்தார். குறிப்பாக வந்து அறப்போர் இயக்கம் சார்பாக ஒரு புகார் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் மின்சார வாரியத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குவதில் 399 கோடி அளவுக்கு வந்து அதிகமாக விலை கொடுத்து இவங்க வாங்கியிருக்காங்க, திமுக ஆட்சியில் எல்லா துறைகளிலுமே ஊழல் வந்து பெருக்கெடுத்திருக்கு, ஏற்கனவே அறப்போர் இயக்கத்தினுடைய ஊழல் புகார் மற்றும் பாஜகவினுடைய பாஜக அளித்த ஊழல் புகார்கள் குறித்து நீதிபதி தலைமையில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். இந்த பிரச்சனையிலாவது முதலமைச்சர் வந்து கவனம் எடுத்து இதை பார்ப்பாரா, இல்லைனா செந்தில் பாலாஜியை காப்பாற்ற போகிறாரா அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அண்ணாமலை அவர்கள் வச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சில தினங்களுக்கு முன்பு நம்முடைய ஆர் எஸ் பாரதி அவர்கள் எங்களுடைய ஆட்கள் நினைச்சாங்கன்னா அண்ணாமலைக்கு அவங்க அண்ணாமலையை வந்து தூக்கி தூர போட்டு பிரியாணி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசியிருந்தாரு. அவருக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் அண்ணாமலை அவர்கள், நானும் வந்து விவசாயி தான், அருவா பிடிச்ச என்னுடைய அருவாவும் வெட்டும், நானும் வந்து சலிச்சவன் கிடையாது அப்படின்ற மாதிரி ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கு அவருடைய பாணியிலே வந்து பதிலடி கொடுத்துருக்காரு. நேற்று நீ பிரியாணி எல்லாம் போட்டுருவான்லாம் சொன்னாருன்னு கேள்விப்பட்டேன். ஆனா ஆர் எஸ் பாரதி அண்ணன் அவர்கள் அவர் பேசுகின்ற பேச்சுக்கும் அவருடைய வயசுக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லாம இருக்கு. ஆனால் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதி தமிழகத்தில் இருக்காங்க, அவர்கள் பேசுகின்ற பேச்சில் ஒரு தரம் இருக்கணும். என்னுடைய தொண்டர்கள் வந்து அண்ணாமலையை பிரியாணி போட்டுருவாங்கன்னா இதெல்லாம் அருவா பிடிச்ச கை, இதெல்லாம் கிழவு மரத்தை அருவாவில் வெட்டுற கை, நாளை காலையில் தோட்டத்தில் அருவா பிடிச்சி கிழவு மரத்தை வெட்ட தான் போற, நாளை காலையில் தோட்டத்தில் விவசாயம் பார்க்க போற மத்தியானம் வரைக்கும். ஆனால் அருவா யாரை பிடிச்சாலும் வெட்டத்தானே செய்யும், அது ஒரு விவசாயி பிடிச்சா அருவா நல்லாவே வெட்டும். ஆனால் ஆர் எஸ் பாரதி அண்ணன் இந்த பயமுறுத்தி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிடுவேன் நினைச்சா அதெல்லாம் எங்கிட்ட நடக்காது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கன்னத்தில் அடிச்சீங்கன்னா ஒரு கன்னத்தை காட்டுவதற்காக இங்க அரசியலுக்கு வரவில்லை என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றேன். இது நேற்று பேச முடியல, அதுக்கு பதில் இப்ப நீங்க கேட்ட கேள்வி. ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அவர் என்னதான் தலையீரா நின்று தோப்புக்கரணம் போட்டாலும் 2024 மோடி அவர்கள் 400 MPக்களை பெற்று ஆட்சிக்கு 3வது முறையாக தொடர்ந்து வருவது உறுதி. தமிழகத்தில் மக்களுடைய நம்பிக்கையை பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி கட்சிகளும் பெற்றிருக்கிறது. 39-39 இங்கே நாம் வருவதும் உறுதி, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை.